வணக்கம் மற்றும் நிகழ்ச்சிக்கு வருக. டென்னிஸ் சர்க்கியூட்டில் சமீபத்திய வளர்ச்சியில் உலகின் இரண்டாம் நிலை வீரரான கார்லோஸ் அல்காராஸ் தனது இந்தியன் வேல்ஸ் ஏடிபி பட்டத்தை 7-6 வரை என்ற கணக்கில் டேனியல் மெட்வெடேவை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளார். இது மதிப்புமிக்க போட்டியில் அல்காராஸின் இரண்டாவது தொடர்ச்சியான வெற்றியை குறிக்கிறது. 2 மே ரஷ்ய வீரரின் இழப்பில் வந்தன. கடந்த ஆண்டு இறுதிப் போட்டியில் மெட்வெடேவை தோற்கடித்த அல்காராஸ் போட்டி முழுவதும் தனது சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்தினார். ஸ்பானியரின் இடைவிடாத அடிப்படை ஆட்டம் மற்றும் சக்தி வாய்ந்த ஃபோர்ஹேண்ட்ஸ் மெட்வெடேவ் கையாள முடியாத அளவுக்கு நிரூபித்தது. முதல் செட்டில் ரஷ்ய வீரரின் உற்சாகமான சண்டை இருந்த போதிலும் அல்காராஸ் இறுதியில் டை பிரேக்கில் வெற்றி பெற்றார். 2வது செட்டில் அல்காராஸ் கட்டுப்பாட்டை கைப்பற்றி தனது அசைக்க முடியாத உறுதியை வெளிப்படுத்தினார். அவர் மெட்வெடேவின் சர்வீஸை 3 முறை முறியடித்து 6-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் அல்காராஸ் டென்னிஸில் மிகவும் நம்பிக்கைக்குரிய இளம் திறமையாளர்களில் ஒருவராக தனது நிலையை மேலும் உறுதிப்படுத்தினார். மெட்வெடேவ் தம்மை தவிர்த்துவிட்ட ஒரே ஏடிபி மாஸ்டர்ஸ் 1000 பட்டத்தை பெறுவதற்கான வாய்ப்பை அவர் இப்போது மறுத்துள்ளார்.